Hello and welcome you all to Madras Teresa Learning Centre. So, economics la vandu ipo tax pathana oru chinna concept, oru basic concept namma paakaporom. Like school syllabus la vandu idu rombave important ana oru question. Like what is tax, characteristics of tax and the canons of taxation. Adha indha video la paakaporom. And general avve kuda tax pathana oru knowledge illadhavangalukku tax na enna nu theriyra oru basic foundation video va idu irukum. And adhukku munadi indha channel la subscribe pannadhavanga please subscribe pannittu adukapram paarenga. And marakama உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் டேக்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வந்து ஒரு இட்ஸ் அ கம்பல்சரி பேமெண்ட். கண்டிப்பாக நீங்கள் அந்த டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். அது கவர்மெண்ட்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபர்ம்க்கோ ஒரு ஸ்தாபனத்துக்கோ நீங்கள் கட்டணும். லைக் அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டையும் கவர்மெண்ட் கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் டேக்ஸ்க்கான டெஃபினேஷன். உங்கள் புக்கில் கூட நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ டேக்ஸ்க்கான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கட்டணுன்றது தான் முக்கியமான கேரக்டர். இட்ஸ் அ கம்பல்சரி பேமெண்ட். அண்ட் ஒருவேளை டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருந்து நீங்கள் கட்டலை அப்படின்னா யூ ஆர் பனிஷபிள் அக்கார்டிங் டு இந்தியன் லா, ஓகே? ஸோ நோ குவிட் ப்ரோ கோ. அதாவது இன்றைக்கி நான் உனக்கு டேக்ஸ் கட்டிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போய் ஒரு கடைக்காரங்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்த ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கே அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நான் உனக்கு இன்றைக்கி டேக்ஸ் கட்டிட்டேன், அதுக்கு பதில் எனக்கு என்ன தருவேன், இந்த சாமிக்கிட்டலாம் போய் வேண்டுதல் வச்சுட்டு என்னை எக்ஸாமில் பாஸ் ஆக்கிட்டு பாஸ் ஆகினா உனக்கு நான் தேங்காய் உடை பண்ணுவேன்ல. ஸோ அந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் வந்து டேக்ஸில் கிடையாது. நோ குவிட் ப்ரோ கோ, ஓகே? அண்ட் இட்ஸ் நாட் அ ஃபைன் ஆர் பெனாலிட்டி, ஓகே? ஒரு ஃபைன் போடுவாங்கல்ல, இந்த தப்பு பண்ணால் ஒரு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இந்த விஷயம் செய்யலை, பப்ளிக் பஸ்ஸை நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது டேக்ஸ். தெர் இஸ் அ ஸ்லாப், நீ இதுக்கு இது கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கும், ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ஓகே? அண்ட் வேறு என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேக்ஸ் மட்டும் இதில் எழுதியிருக்கேன். இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்சார்ஜ் அண்ட் செஸ், ஓகேங்களா? அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ, டேக்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி காசு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கொடுத்த கிஃப்ட் மூலியமா, அண்ட் இப்போ மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு சில நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க இல்லையா, கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ், அது மூலிமா வரும். அண்ட் ஃபீஸ் வாங்குறது மூலிமா வரும். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொஞ்சம் ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, அண்ட் சில விஷயங்களுக்காக ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ மியூசியம்குள்ளே போனீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி, அண்ட் ஃபைன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இயர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட் சில பில்டிங் கட்டி விட்டுருப்பாங்க, அந்த பில்டிங்கில் வந்து கமர்ஷியலாக மாற்றி அதில் வாடகை வாங்குவாங்க, இல்லை வீட்டு வசதி வாரியமில் வந்து வீடு கட்டி அது மூலியமாக வாங்குறது, இந்த மாதிரி அவங்களோட ஒரு பில்டிங் கட்டி அதுலேருந்து வாங்குற காசு கூட நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் எஸ்டீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாரிசு இல்லை, உங்களுக்கு அப்புறம் பையன் பொண்ணு யாருமே இல்லை உங்களோட சொத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, லீகல் ஹேர் இல்லை அப்படின்னா அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ண முடியும். தட் இஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ. இப்போ கூட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி கூட அந்த மாதிரி தான், அவங்களோட பங்களாவை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. தட் இட்ஸ் அ நான் டேக்ஸ் ரெவன்யூ. அந்த ஸ்கீமுக்கு கீழே, அந்த கான்செப்டுக்கு கீழே அது வந்துடும். அண்ட் இதில் 4 விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டேக்ஸை பொறுத்த வரைக்கும் கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் 4 விஷயம், கெனான் ஆஃப் எபிலிட்டி, சர்டைனிட்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் எக்கானமி, ஓகே? தட் இஸ் ACCE, ஓகே? AC2E. வாட் இஸ் எபிலிட்டி? எபிலிட்டி மீன்ஸ் ஒருத்தவனால் எவ்வளோ டேக்ஸ் கட்ட முடியுமோ அந்த மாதிரி டேக்ஸ் தான் நீ போடணும், ஓகே? ஒரு ஏழை விவசாயிக்கிட்ட நிறைய டேக்ஸோ ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட கொஞ்சம் டேக்ஸ் வாங்கக்கூடாது. ரிச்க்கு நிறைய டேக்ஸ் கொடுக்கணும், புவருக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கணும். அதுதான் ஒருத்தனால் என்ன முடியுமோ அந்த டேக்ஸ் தான் நீ அவங்ககிட்ட வாங்கணும். தட் இஸ் கால் கெனான் ஆஃப் எபிலிட்டி. கெனான் ஆஃப் சர்டைனிட்டி அப்படின்னா, டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தன் வந்து 4 கோடி மாதம் சம்பாதிக்கிறான், இல்லை ஒரு வருஷத்துக்கு அவனோட டேர்ன் ஓவர் வந்து 100 கோடி அப்படின்னா, அவனுக்கு நீ டேக்ஸ் போடுற இல்லை எல்லாருக்கும் நீங்கள் போடுற டேக்ஸ் வந்து சர்டைனிட்டி. மீன்ஸ் இட் ஷுட் பி லைக் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். பட் திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் கிட்ட வாங்க வேண்டிய டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மழை நிறைய பெஞ்சு கிராப்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அவன் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். பட் நீ அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கக்கூடாது, மேபி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், இல்லை டேக்ஸோட ரேட்டை கம்மி பண்ணலாம் அந்த டைமில். அதுதான் கெனான் ஆஃப் சர்டைனிட்டி, ஓகேங்களா? நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், தட் இஸ் தேர்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்றும் கொஞ்சம் பேரலாக தான் இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் மீன்ஸ் அவனுக்கு கட்டுறதுக்கான டைமு, டியூ டேட்டு. இப்போ இந்த கோவிட் டைமில் நிறைய வந்து டேக்ஸ் லேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுதான் கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ். மக்களுடைய வசதிக்கேற்றவாறு வரிகளை மாற்றியமைப்பது. கெனான் ஆஃப் எக்கானமி அப்படின்னா, இன்னைக்கு நீ 100 ரூபாய் ஒருத்தங்கிட்ட வந்து வாங்குற அப்படின்னா, அட்லீஸ்ட் அவனுக்கு நீ 90 ரூபாய்க்கு மேலேயாவது செஞ்சிடணும். நீ வாங்குறது 100 ரூபாய், செய்கிறது 10 ரூபாய் கூட இல்லைனா அதுக்கு பேர் பேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? நீங்கள் போகும்போது ஒரு டோலில் உங்ககிட்ட காசு வாங்குறேன்னா, அந்த டோலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த பிரிட்ஜ், அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து நல்லபடியாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கணும், மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். எதுவுமே பண்ணாமல் பட் டோலோட ரேட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அது பேட் டேக்ஸ். ஸோ கெனான் ஆஃப் எக்கானமி. ஸோ இந்த 4 தான் கெனான் ஆஃப் டாக்ஸேஷன்.
இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய டாக்ஸோட டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ, கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி. லேர்னிங் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ.